வணக்கம் இது எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன் இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பானது நூற்றி எட்டு திவ்ய தேச திருத்தலங்களில் பாடல் பெற்ற திருத்தலங்களில் இன்று பனிரெண்டாவது திருத்தலமான திருக்குடந்தை சாரங்கபாணி சுவாமி கோயிலை இன்று நாம் காணவிருக்கிறோம் சோழநாட்டு திருத்தலங்களில் இது பனிரெண்டாவது திருத்தலம் இது கும்பகோண நகரில் அமைந்துள்ளது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஸ்ரீரங்கம் திருப்பதிக்கு அடுத்ததாக இது போற்றப்படுகின்றது இத்திருத்தலமானது நாலாயிர திவ்ய பிரபந்தம் விளைந்த திருத்தலமாகவும் உள்ளது ஆழ்வார்கள் தம் பாசுரங்களில் குடந்தை கிடந்தான் என்று மிகவும் அழகாக அழைக்கிறார்கள் இவ் எம்பெருவானை இக்கோயிலில் ஆரா அமுதன் எனும் சாரங்கபாணி பெருமாள் எழுந்தருளியுள்ள திருத்தலம் என் இது திரு அரங்கனின் புகழ்பாடும் ஐந்து திருத்தலங்களில் ஒரு திருத்தலமாகவும் இது உள்ளது இங்கே மூலவர் ஆராவமுதன் என்னும் சாரங்கபாணி பெருமான் தாயார் கோமலவள்ளி படித்தாண்டா பத்தினி என்றும் அழைக்கப்படுகிறாள் தல விருட்சமானது புன்னை மரம் தீர்த்தம் மகாமக குலம் காவிரி தீர்த்தம் ஆகமம் பஞ்சராத்திரம் விமானமோ வேத விமானம் சிறப்பு திருவிழாக்களாக இங்கே வைகுண்ட ஏகாதசி சித்திரை திருவிழா வைகாசி வசந்த உற்சவம் பிரம்மோற்சவம் மாசி மக தெப்பம் போன்றவை கொண்டாடப்படுகின்றன இக்கோயிலை நிர்மாணித்தவர்கள் பிற்கால சோழர்கள் என்று கல்வெட்டுகள் கூறுகின்றன மங்களாசாசனம் செய்தவர்கள் பெரியாழ்வார் ஆண்டாள் நாச்சியார் குலசேகர ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார் தொண்டரடி ஆழ்வார் திருப்பானாழ்வார் திருமங்கை ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் மற்றும் நம்மாழ்வார் ஆகியோர்கள் இக்கோயிலை மகளாசாசனம் செய்திருக்கிறார்கள் தங்களது பாசுரங்களால் மொத்தம் ஐம்பத்தி ஓரு பாசுரங்களை இவர்கள் பாடியிருக்கிறார்கள் சோழர்களால் கட்டப்பட்ட இத்திருக்கோயில் கலைநயம் மிக்கது இங்கே தூண்களும் மண்டபங்களும் ராஜகோபுரங்களும் சிற்பங்களால் ஆனவை ஊரானது கும்பகோணம் அக்காலத்தில் இவ்வூர் குடந்தை எனவும் குடமூக்கு என்றும் பெயர் பெற்று விளங்கியது மேலும் மரங்கள் நிறைந்து வனமாகவும் இருந்துள்ளது எனவே குடந்தை வனம் என்று சொல்லே மறுவி பிற்காலத்தில் கும்பகோணம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது திருக்குடந்தை திருத்தலத்தில் உறையும் உற்சவரான இறைவன் சங்கு சக்கரத்துடன் சாரங்கம் என்ற வில்லை ஏந்தியவாறு காட்சி தருகிறார் பாணி என்றால் கையில் ஏந்தியவன் என்று பொருள் இதன் காரணமாகவே இத்தல இறைவன் சாரங்க பாணி என்ற திருநாமம் பெற்றவராக இருக்கிறார் மேலும் இவருக்கு ஆறாமுதன் என்ற திருநாமம் உண்டு ஆறாவ் என்பதற்கு திகட்டாத அமுதம் போன்றவன் என்பது பொருள் பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரான நம்மாழ்வார் தாம் பாடிய திருவாய்மொழி பகுதியில் பத்து பாசுரங்களில் இவ்வாறா முதனை என்ற திருநாமத்தையே கூறியே மங்களாசாசனம் செய்திருக்கிறார் ஒரு சமயம் வைகுண்டம் வந்த பிரிங்குமுனிவரை முனிவரை அறியாததைப் போல பாம்பனையில் பள்ளி கொண்டிருந்தார் பரந்தாமன் கோபத்தால் வெகுண்ட முனிவர் வைகுண்டரை மார்பில் உதைக்கச் சென்றார் அதை அறிந்தும் திருமால் தடுக்காததால் உதைக்கப்பட்டார் உங்கள் மார்பில் ஐக்கியமான என் மீது பிற ஆணின் பாதம் பட இருந்ததை தடுக்காமல் இருந்து விட்டீர்களே என கோபம் கொண்ட திருமகள் கணவரை விட்டு பிரிந்தார் இதன் காரணமாகவே நம் முன்னோர்கள் எவரையும் காலால் உதைப்பது பாவம் என்கிறார்கள் ஏனெனில் உதைப்பட்டவர்களிடம் உள்ள திருமகள் கடாட்சம் அவரை விட்டு நீங்கும் என்பது ஐதீகம் பிரிங்கு முனிவர் தான் செய்த தவறுக்காக வருந்தி புண்ணிய பூமியான குடந்தை வனத்தில் திருமகள் தாயாரை நோக்கி தவம் இருக்கிறார் அதற்கு மனமிறங்கிய தாயார் காவிரி தீர்த்தத்தில் தாமரை மலரில் அவதரித்தார் முனிவர் அத்தாயாருக்கு கோமலவள்ளி என பெயரிட்டு வளர்த்து பிற்காலத்தில் திருமாலுக்கே மனமுடித்து கொடுக்கிறார் பிராட்டியை மனம் முடிக்க பெருமாள் சாரங்கமென்னும் வில்லேந்தி வந்ததால் சாரங்கபாணி என்ற திருநாமத்தையும் பெற்றார் அன்னையான திருமகள் கோமலவள்ளி தாயாரிங்கே முதலில் வந்து அவதரித்ததால் இத்தலத்தில் தாயாரை தரிசித்த பின்னரே பெருமானை தரிசிக்க வேண்டும் என்பது ஐதீகம் காஞ்சியில் திரு வெக்கா திருத்தல இறைவனை பாம்பு படுக்கையை கொண்டு பின்னால் வரும்படி கட்டளையிட்ட திருமழிசை ஆழ்வார் படுத்துறங்கும் பெருமானை எழுந்து வந்து பேசு என்று ஆணையிட்டார் அப்பாசுரம் திருச்சந்தவிருத்தம் எனும் பகுதியில் இடம்பெற்றுள்ளது நடந்த நொந்தனவோ நடுங்கும் ஞாலம் ஏனமாய் இடந்தமை குலுங்கவோ விளங்குமால் வரைச்சுரம் சுரம் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தயுள் கிடந்தவார் எழுந்திருந்து கேசனே என்று திருமடிசையாழ்வார் நடந்த கால்கள் நொந்தவோ ஞாலம் ஏனமாய் இடந்தமை குலுங்கவோ விளங்குமாள் சுரம் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாடி கேசனே என ராமாவதாரத்தில் காடு மலை மேடுகளிலெல்லாம் நடந்து நடந்து கால்கள் நொந்தனவோ ஐயா அதனால்தான் சயனித்திருக்கிறீர்களோ வராக அவதாரத்தில் பாதாளலோகம் சென்று பூமி தாயை மீட்டு தாங்கி வந்தீர்களே அதனால் உண்டான களைப்போ எம் ஏன் கிடக்கின்றீர்கள் எழுந்து வந்து என்னோடு பேசுங்கள் என்று மிகுந்த பரிவுடன் கேட்கின்றார் அதனால் சகல லோகங்களும் மதிர ஷாரங்கபாணி சற்று எழுந்தார் முழுமையாக பள்ளி கொண்டிராமல் சற்று எழுந்த கோலத்தில் இருப்பதை உத்தான சயனம் உத்தியோக சயனம் என்பார்கள் இங்கு உத்தான சயன கோலத்தில் தான் பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறார் கோயில் மூலவர் சன்னதியே பத்மபரமாவாசல் வாசல் சேவையாக அமைந்துள்ள திவ்ய தேசம் இது ஆறாமுதன் தன் மார்பில் அணிந்துள்ள மாலை மீது ஆசை கொண்டவள் ஆண்டாள் நாச்சியார் பெரியாழ்வார் தன்னை அன்னையாக உருவகம் செய்து கொண்டு இறைவனை கண்ணனாக பாடியுள்ளார் திருமகள் தாயார் கோமலவள்ளி என்ற திருநாமத்தில் காட்சி தரும் திவ்ய தேசம் இது திருமழி ஆழ்வார் படுத்துரங்கும் பெருமாளை எழுந்து வந்து என்னோடு பேசி என்று ஆணையிட்ட தலம் இது மூலவர் சன்னதி தேர் அமைப்பில் அமைந்துள்ள திருத்தலம் மூலவர் உற்சவர் இருவருக்கும் சம அளவில் அனைத்து பூசைகளும் நடைபெறும் திருத்தலம் இது ஏழு ஆழ்வார்களால் பாடல் பெற்ற திவ்ய தேசம் இது இது நாம் இங்கே தரிசன நேரம் காலை ஏழு மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரையிலும் நாம் தரிசிக்க இயலும் இங்கு ஏராளமான தங்குமிடங்கள் உள்ளன போக்குவரத்து வசதிகளும் மிகுந்த நகரம் இது ஆகதலால் நாம் எளிதாக தரிசனம் செய்ய இயலும் அருள்மிகு ஆறாமதன் சுவாமி திருவடிகளே சரணம் அருள்மிகு கோமலவள்ளி நாச்சியார் திருவடிகளே சரணம் என்று கூறி நாளைய நிகழ்வை நாம் காணும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேசன்